வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சோம்னா செக் பண்ணுவோம். வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் மேலே டாப்பில் இண்டேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோடைய ஆல் டைம் ஹையை டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டோஜி டைப் ஆஃப் அனாலிசிஸ் போட்டுருக்கிறதுனால இண்டேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் இந்த க்ளோஸாக இருக்குது. ட்ரேட் எல்லாமே மேலே தான் நடந்திருக்கு. ஓவரால் புல்லிஷில் இருக்குது, பட் இருந்தாலும் கேன்சிக்ஸ் வந்து பேரிஷில் இருக்குது. இருந்தாலும் பட் ட்ரேடு வந்து மேலே தான் நடந்திருக்கு. அதனால் இந்த டே உடைய ஓப்பனு அண்ட் லோ அப்புறம் ஹை இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னா கீழே வர ஆரம்பிச்சிச்சின்னா சப்போர்ட் லெவலாக 25,078 லெவல் இருக்கும். அதாவது முன்னே பார்த்து அந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்துருக்கும். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம், அல்லது அதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லாமல் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து மேலே போகும். இதுதான் வந்து ரூலாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக போகுதா, அல்லது க்ளோஸு லோ பிரேக் பண்ணி கீழே வந்து சப்போர்ட்டு திரும்ப எடுத்து மேலே போகுமா, பிரேக் பண்ண போகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 hour 25,322 25,206 அப்படின்னு 2 லெவல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ரெண்டுமே முக்கியமான லெவல். எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கிறதுனால மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது, கீழே சப்போர்ட் லெவல் இருந்து அப்படியே மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகணும், இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். அதே ரூல் தான், கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரணும், இதில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போகணும். இந்த ரெண்டில் என்ன ஆகுது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஹையர் வேல்யூ சிபிஆர் அண்ட் இங்கே வந்து பாருங்கள் நேரோ சிபிஆர் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா ட்ரெண்டிங்காக ஏதாவது ஒரு சைடு இருக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. எப்போ அப்படின்னா R1 மேலே தாண்டி சப்போர்ட் எடுத்தால் R2 R3 போகும். ஒருவேளை கீழே S1 பிரேக் பண்ணி S2 S3 போகலாம். R1 மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரும். இதே போல் தான் கீழே S1 இருக்கும்போது கீழே போகாமல் சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் வரும். இதுதான் ரூலு. அப்படியே அது பேங்க் நிஃப்டிக்கும் செக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், சேம் மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் வந்து க்ளோஸாக இருக்குது பேரிஷில் இருந்தாலும். அதனால் அதோடைய ஓப்பனு அண்ட் ஹை அண்ட் லோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து ஹை 51,579, லோ வந்து 51,295. எக்ஸாக்டாக பாருங்கள் சென்டரில் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் இங்கேருந்து கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா 50,984. சப்போஸ் மேலே போயிட்டு இந்த லெவலை தாண்டி பிரேக் பண்ணி புல் பேக் சப்போர்ட் அடிச்சுன்னா தொடர்ந்து மேலே போகும். இதுதான் வந்து கண்டிஷனு. ஸோ இந்த ரேஞ்சாக இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண போகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். 1 hour நீளமான அந்த புல்லிஷ் கேனல்சிக்ஸ் இருந்துச்சு பாருங்கள், அந்த கேன்சிக்கு தான் ரெஃபரன்ஸு. அது மேலே பிரேக் பண்ண போகுதா, கீழே பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அது தந்தரப்போ நம்ம கண்டிஷன் வந்து மாற்றிக்கணும். ஸோ கீழே பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா 50,984 வந்து இருக்கும். சப்போஸ் இங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா அப்படியே 51,554 வந்து இருக்கும். அதையும் தன்ன சப்போர்ட் எடுத்தால் மேலே, அதாவது இந்த ரேஞ்சில் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது ரிஜெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கண்டிஷன் மாற்றிக்கணும். பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ வெரி நேரோ சிபிஆர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்னா இங்கே வந்து நிஃப்டி கட்டிலும் பேங்க் நிஃப்டியில் இன்னும் வந்து ட்ரெண்டிங்க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ரொம்ப வெரி நேரோ சிபிஆர் அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா R1 தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா அப்படி நல்லா மேலே போகும், ட்ரெண்டிங்காக இருக்கும். சப்போஸ் கீழே வந்து S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா தொடர்ந்து கீழே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ R1 ரிஜெக்ட் ஆன S1 சப்போர்ட் எடுத்து R1, இதுதான் வந்து கண்டிஷன். இது தந்தப்போ நம்பருடைய ரூலை வந்து செக் பண்ணிக்கணும் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கணும். இதை இதோடைய அனாலிசிஸ், இது கூட உங்களை ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா இடையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முறையை ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.